குணபாடம் மூலிகை. 9வது மூலிகை அதிவிடயம். அக்கோனெட்டம் ஹெட்டிரோஃபில்லம். வேறு பெயர் அக்கிரணம், பங்குரை, மாதிரி. இங்கிலீஷ் இந்தியன் ஆட்டிஸ் ரூட், சான்ஸ்கிரிட் அட்டிவிஷா. இது கொடி வகுப்பைச் சேர்ந்தது. இதன் வேர் குவிந்த வடிவம், நீளம் சற்றேற குறைய 1 முதல் 1.5 அங்குலம், கனம் காலரைக்கால் முதல் கால் அங்குலம். இது சாம்பல் பூத்த நிறமாயும் கருப்பு புள்ளிகளையும் உடையது. வாசனையற்றது. எளிதில் பொடிபடும். இதன் உட்புறம் வெண்மை. பயன்படும் உறுப்பு வேர், சுவை கைப்பு, தன்மை வெப்பம், பிரிவு கார்ப்பு. செய்கை பசிக்கு தூண்டி, ஜடராக்கினி வர்த்தினி, ஸ்டமாக்கிக். துவர்ப்பி சங்கோசனகாரி, அஸ்ட்ரிஞ்சன்ட். வெப்பகற்றி ஜ்வரஹரகாரி, ஃபெப்ரிஃபியூஜ். ஆண்மை பெருக்கி காமவர்த்தினி, அஃப்ரோடீசியக். உரமாக்கி பலகாரி, டானிக். முறை வெப்பகற்றி முறை வியாதிரோதி, ஆன்டிபீரியாடிக். குணம் இதன் புண் இது புண் முறைசுரம், விட்டுவிட்டு வருகின்ற காய்ச்சல், பெருங்கழிச்சல், கோளை, மேல் நோக்கிய வாந்தி முதலிய நோய்களை போக்கும். சுரத்தை தணிக்கும். ஆங்கில மருத்துவர்கள் இதை முறை வெப்பகற்றி வெப்பகற்றியாக முறை வெப்பகற்றி வெப்பகற்றியாக சாதாரணமாக பயன்படுத்துகின்றனர். அதிவிடயம் சர்க்கரார்ப்புத நோய், வெப்பு, கொதிமருவும் பேதியோடு கோளை எதிர்வாந்தி, என்றுரைக்கும் நோய் கூட்டம் இல்லாத அகற்றிவிடும். குன்றை நிகர்முலையாய் கூறு. அகத்தியர் குணபாடம். வழக்கு இதை பொடி செய்து 1300 கிராம் முதல் 19 கிராம் 1300 மில்லிகிராம் முதல் 19 கிராம் எடை தேனில் குழைத்து கொடுத்து வர முறை காய்ச்சல், விட்டுவிட்டு வருகின்ற காய்ச்சல் குணமாகும். 3200 கிராம் முதல் 6500 கிராம் நாள் ஒன்றுக்கு மும்முறை கொடுக்க சுரத்திற்கு பின் நேரிடும் காய்ச்சல் ஓய்ச்சலை போக்கும். கழிச்சல், வாதம், மூலம், மூலக்கடுப்பு இவைகளும் மேற்கூறினபடி அளவுபடுத்தி கொடுக்க விரைவில் நன்மை பயக்கும். கழிச்சலுடன் கூடிய சுரத்திற்கு குடிநீர், அதிவிடயம், சுக்கு, குடசப்பாலப்பட்டை, முத்தக்காசு, சீந்தற்குடியை வைந்தும் வகைக்கு 1.5 வராக நடை தூக்கி உலக்கு நீரில் சிதைத்து போட்டு நாளில் ஒன்றாக சுருக்கி அதை 2 அல்லது 3 பாகமாக பிரித்து ஒரு நாளில் கொடுக்கலாம். அல்லது அதிவிடயம், சிற்றாமுட்டி, கோரைக்கிழங்கு, கற்கடக சிங்கி, பிரம்மரட்டை வைந்து 1.5 எடுத்து சுரணம் செய்து தக்க அளவை தேனில் கூட்டி கொடுக்கலாம். கோழையும் இருக்குமாகில் திப்பிலியும் சேர்த்து வழங்கலாம். நன்றி.